வெல்கம் டு டிஎஸ்கே டெக். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் அழுத்திக்கோங்க. இப்போ கைப்பிடி போட போகிறோம். மினி கூடை, டேப் கூடை, மினி கூடை போட்டு விட்டுருக்கிறவங்களுக்கு வீடியோ, அதோட கைப்பிடி தான் இப்போ போட போகிறோம். அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், கைப்பிடி, ஒரு கைப்பிடி போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி தான் வரும். இது வந்து த்ரீ ஒயர் வச்சு நான் போட்டிருக்கிறேன். மூணு அடி வெட்டியிருக்கிறேன். மூணு அடி வச்சு வெட்டி அதில் மூணு ஒயர் எடுத்திருக்கேன். மூணு அடியில் மூணு ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ அதை வச்சு தான் ஒரு கைப்பிடி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. அதே மாதிரி அளவு பார்த்து இந்த சைடும் நம்ம சொறிக்கணும். சென்டர் பார்த்து நம்ம போட்டுக்கணும். இந்த பக்கமாக விட்டு இந்த சைடு எடுத்து அந்த ரெண்டு பக்கமும் எடுத்து அதை வந்து சரிசமமாக நம்ம வச்சுக்கணும். பாருங்கள், எடுத்துட்டேன். இப்போ வந்து ரெண்டு பக்கமும் மூணு மூணு ஒயர் வரும். அதில் வந்து ஒரு ஒயர் கீழேயும் ஒரு ஒயர் மேலேயும் வச்சு இந்த பாருங்கள் ரெண்டு ஒயர் எடுத்து ஃபஸ்ட் ஒயர் செகண்ட் ஒயர். இப்போ அதுக்கப்புறம் செகண்ட் ஒயர் எடுத்துட்டேன். இந்த பக்கம் ஒரு ஒயர், ஒன்று அடியில் மேலே அந்த மாதிரி வரும். இந்த பக்கம் வரும்போது அடியில் இருக்கிறது மேலே கொண்டு போகணும், மேலே இருக்கிறது அடியில் போகணும். அந்த மாதிரி இது வந்து பின்னல் மாதிரி தான். இப்போ மேலே கீழே பார்த்துக்க பின்னுவோம் இல்லையா, நாடாக்கட்டில் அந்த மாதிரிலாம் பின்னுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் வரும் பின்னல் மாதிரி. அது ஒன் மேலே கீழே மேலே கீழே ரெண்டு பக்கமும் செட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு த்ரீ த்ரீ ஒயர் செட் பண்ணிக்கணும். இப்போ அதே போல் செட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது பின்னலாம். ஒரு பக்கம் வந்து மேலேயும் ஒரு பக்கம் வந்து அந்த ஒயர் அடியிலையும் இருக்கும். அப்போ நம்ம மேலே உள்ள ஒயர் தான் நம்ம வந்து எடுத்து இந்த பக்கம் ஒரு ஒயரை பாருங்கள் எடுக்கிறேன். அந்த ஒயரு இந்த பக்கம் உள்ள ஒயர் வந்து நம்ம தள்ளி விடணும். அந்த ஒயரை விட்டுட்டு இந்த ரெண்டு ஒயரில் சுற்றணும். இந்த ஒரு ஒயரில் சுற்றி அடியில் விடணும். விட்டோம் பார்த்தீங்களா. இப்போ வந்து அந்த ஒயர் வந்து நமக்கு மேலே வரும். இப்போ இந்த ஒயரை எடுத்து இந்த பக்கமாக கொண்டு வந்து அதே மாதிரி ஒரு ஒயர் விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே கீழே கொண்டு வரணும். இதே மாதிரி மூணு ஒயரையும் நீங்கள் மாற்றாமல் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி ஒரு மூணு ஒயரையும் வச்சுக்கிடணும். ரெண்டு இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் சுற்றி போகும்போது மூணு ஒயர் வரும். இந்த பக்கம் மூணு ஒயர், அது கை விடாமல் நீங்கள் கைவிடாமல் மாறாமல் பிடிச்சிக்கணும். அப்போ தான் இந்த பிடிக்கு வந்து நம்ம பின்னிக்கிட்டு கரெக்டாக வரலாம். விட்டுருச்சுன்னா அப்புறம் திருப்பி கண்டுபிடிக்காமல் திரும்ப மறுபடியும் பிரிச்சுட்டு மறுபடியும் பின்னுற மாதிரி வரும். இந்த பக்கம் உள்ள ஒயரை இந்த சைடு கொண்டு வரணும். கொண்டு வந்து ஒரு ஒயரை எடுத்து விட்டு அப்படியே சுற்றி கொண்டு வரணும். பாருங்கள் எப்படி போடுறேன்னு மட்டும் பாருங்கள் கவனமாக.
இதுக்கு வந்து 3 அடி வெட்டினா போதும். மினி கைப்பிடி, சின்ன கைப்பிடி தான், அது 3 அடி வெட்டிக்கோங்க. அதில் 3 வயர் எடுத்து 3 வயரும் 3 அடியில் வெட்டிக்கணும். பாருங்கள், பின்னி முடிச்சாச்சு. இப்போ கைப்பிடி பின்னி முடிச்சிட்டேன். இனிமேல் எடுத்து நம்ம சொருகிக்கலாம். இப்போ அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. முன்னாடி ஒரு பிடி போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பிடி அளவுக்கு இது நம்ம செக் பண்ணிக்கணும். கரெக்டாக அளவு பார்த்து நம்ம போட்டுக்கணும். கரெக்டாக இருக்குது. இப்போ கரெக்டாக பின்னலைன்னா பின்னிக்கலாம், இல்லைன்னா ரெண்டு அதிகமாக அன்றாண்ட லைன் பிரித்து விட்டுக்கலாம். அது மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நான் வந்து உள்ளுக்குள்ளார அந்த இதை சொருகி விட்டு அப்படியே ஒரு முடிச்சு போட்டுக்கணும். முடிச்சு போட்டு சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டால் போதும். இப்போ பாருங்கள், சூப்பராக போட்டாச்சு. இப்போ இந்த இதை வந்து உள்ளுக்குள்ளார ஒரு முடிச்சு போட்டு நல்லா முடிச்சு போட்டு நல்லா இறுக்கிட்டு அது அப்படியே அந்த ஒயரை எடுத்து நல்லா சொருகி விட்டால் போதும். கைப்பிடி ரெடி. 3 ஒயர் வச்சு மினி கூடைக்கு டபுள் சைடு வர மாதிரி போடலாம். நான் சின்ன கூடை தானேன்னு இப்படியே ஒரு பக்கமாக போட்டிருக்கேன்.
பாருங்கள் முடிச்சு போடுறேன். அதை வச்சு அப்படியே ஒரு முடிச்சு போட்டு அப்படியே டைட்டாக இழுத்தோம் டைட்டாகிக்கும், அப்படியே சொறி விட்டுலாம். ரெண்டு அளவும் கரெக்டாக இருக்க பாருங்கள். இப்போ கைப்பிடி போட்டாச்சு. இப்போ பாருங்கள் கைப்பிடி போட்டு நல்லா சொருகிட்டு நான் இந்த வீடியோ கைப்பிடி பிடிச்சிருக்கேன். இந்த வீடியோ பார்த்து கைப்பிடி போடுங்க. இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்து கூடை போட்டுக்கோங்க. பெரிய கூடை சின்ன கூடை எல்லாமே இதை வச்சு போட்டுக்கலாம். போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.